வணக்கம். இன்று 2018 நவம்பர் 1, மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகள். கரூரில் 1000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டது. கரூரில் வெண்ணைமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான 1000 கோடி நிலங்கள் மீட்கப்பட்டது. ஆக்கிரமிப்பில் இருந்த 73 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு உள்ளது என்று திருத்தொண்டர் திருச்சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் கரூரில் பேட்டியளித்துள்ளார். வாங்கல் குப்பச்சிப்பாளையம் ஊராட்சியில் புதிய துணைமின் நிலையத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார். அந்த துணைமின் நிலையத்தை மாவட்ட கலெக்டர் அன்பழகன் பார்வையிட்டு மின் விநியோகத்தை தொடங்கி வைத்து நுகர்வோர் மற்றும் விவசாயிகளுக்கு இனிப்பு வழங்கினார். அப்பொழுது அவர் பேசியது, வாங்கல் குப்பச்சி நிலையம் கிராமத்தை சுற்றியுள்ள வாங்கல், கரும்பம்பாளையம், சிந்தாயூர், செவ்வந்திப்பாளையம், துவரம்பாளையம், என்புதூர் ஆகிய பகுதிகளுக்கு 12 கிலோமீட்டர் தூரத்தில் மண்மங்கலம் துணைமின் நிலையம் மூலம் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தீன்தயாள் உபாத்யாத்யா கிராம ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழ் 3,71,27,000 மதிப்பில் புதிய துணைமின் நிலையம் இந்த பகுதிக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று தெரிவித்தார். இதன் மூலம் 16 கிராமங்கள், அதை சுற்றியுள்ள 74 குக்கிராமங்கள் பயனடையும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ கீதா, தமிழ்நாடு மின்சார வாரிய மேற்பார்வையாளர் வினோதன், செயற்பொறியாளர் செந்தாமரை, உதவி செயற்பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். கரூர் மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் நேற்று கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அரசுகுமார் தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் மகாவிஷ்ணு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர் அலுவலக உதவியாளருக்கு இணையான அடிப்படை ஊதியம் 15,700 வழங்கிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் போல் கிராம ஊழியர்களுக்கும் 50% வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் கருணாகரன், மாவட்ட பொருளாளர் சுரேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் நாளை கலெக்டர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டி என்று தெரிவித்துள்ள கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி, காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீரை திறந்து விடுவதுதான் என்றும், இந்திய நுகர்வோரில் 80% கச்சா எண்ணெய், 70% பாமாயில், 60% பருப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது என்றும், இவ்வாறு இறக்குமதி செய்தால் நாடு எப்படி வல்லரசாக முடியும் என்றும் அவர் கேட்டார். நீராபானம் இறக்க விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்த்தி அவற்றை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 18 தொகுதி எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை முதியோர் இல்லங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பட்டிமன்ற பேச்சாளர் ஜெகன் தெரிவித்துள்ளார். கரூர் வெண்ணைமலை சேரர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதன்கிழமை நடைபெற்ற மழலையர் தின விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். குழந்தைகளுக்கு இடியாப்பம் உள்ளிட்ட எளிய உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் என்றும், ஆடம்பர ஹோட்டல்கள் விற்பனை கூடங்களுக்கு அழைத்து செல்வது போல் முதியோர் இல்லம், ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். குழந்தைகளிடம் பங்கீட்டு உண்ணும் உணவு பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், அன்பும் தேவையும் கண்டிப்பும் தான் பிள்ளைகளை முன்னேற்றக்கூடிய என்றும் அவர் தெரிவித்தார். விழாவில் பள்ளியின் தலைவர் கருப்பண்ணன், பள்ளி ஆலோசகர் செல்லதுரை தலைமை வகித்தனர். இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று நவம்பர் 1 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். தீபாவளி பண்டிகையையொட்டி சர்க்கரை, அரிசி மற்றும் துணிக்கு பதிலாக ரொக்க பரிசு அளிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் செல்ல தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறினார். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினையை உடனடியாக தீர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீர்காழியில் GK வாசன் கூறியுள்ளார். இந்திய சீன எல்லையை பாதுகாக்கும் இந்திய திபெத் எல்லை காவல்படை தலைவராக மூத்த IPS அதிகாரி SS தேஷ்வால் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாணை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் உள்கட்டுமானத்துறை 4.3% சரிவை சந்தித்துள்ளது. தமிழகத்தில் கண்மாய் குளங்களில் வணிக ரீதியாக மீன் வளர்க்க மற்றும் ஏலம் விட இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்போவது இல்லை என்றும், இடைத்தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் TTV தினகரன் அறிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்துவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை செயலாளரான அருணா சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் தொடரும் அரசியல் குழப்பங்கள் பற்றி டெல்லி இதுவரை தெளிவான எந்த கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் டெல்லியில் இருக்கும் தெற்காசிய பல்கலைக்கழகத்தில் இலங்கை அதிபருக்கு எதிராக மாணவர்கள் மௌன போராட்டம் நடத்துகிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் புதுவை என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் ஆனந்த், அவரது தந்தை ஆனந்தன் ஆகிய இரண்டு பேருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை விதித்து புதுவை கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஜிம் 2 என்ற இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முன்னிட்டு தமிழ்நாடு ஜிம் என்ற புதிய மொபைல் செயலி விரைவில் அறிமுகமாக இருப்பதாக தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீட்டு உபயோகத்திற்கான மானியத்துடன் கூடிய சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை ரூபாய் 2.94 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. பெங்களூரில் ஓட்டுப்பதிவிற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சஞ்சீவ்குமார் கூறினார். தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு 4,900 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற சத்துணவு ஊழியர்கள் கருப்பு உடை அணிந்து மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 858 பேரை போலீசார் கைது செய்தனர். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹேமந்த் குப்தா, குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுபாஷ் ரெட்டி, பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம்ஆர் ஷா, திரிபுரா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புட்காம் அருகே தேசிய எல்லைக்கோட்டு பகுதியில் அத்துமீறி நுழைய முயன்ற பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படை இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது. இந்தோனேஷியாவின் லயன் ஏர் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் 30 முதல் 40 மீட்டர் ஆழத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் தேனியில் இருந்து 100 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. சூதாட்ட குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் நுவான் ஜாய்சாவை உடனடியாக இடைநீக்கம் செய்து ICC நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று வடகிழக்கு பருவமழை துவங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அனைத்து ரேஷன் ஊழியர்களுக்கும் தீபாவளி முன்பணமாக 15,000 ரூபாய் வழங்குமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் பண மோசடி வழக்கில் ப. சிதம்பரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சிபிஐ கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. தீபாவளிக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட நாளை முதல் 4 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் திறந்திருக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தொழில் தொடங்க உகந்த சூழல் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 23 இடங்கள் முன்னேறி 77வது இடத்தை பிடித்துள்ளது. இன்று 22 கேரட் 1 கிராம் தங்கம் 3,028 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்று வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 41.10 காசுகள். இன்று பெட்ரோலின் விலை 82 ரூபாய் 46 காசுகளாக விற்கப்படுகிறது. டீசலின் விலை 78 ரூபாய். இத்துடன் மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற இணையதளத்தை பாருங்கள். வணக்கம்.